அறிவை அறிவதற்கு வழிமுறைகளை வகுத்தார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவிகளை இயற்றினார் ராமலிங்க அடிகளார். அவ்வறிவை அறிவதற்கு அறிவு திருக்கோயில் அமைத்தார் நம் குருநாதர் விதாத்ரி மகரிஷி. அறிவில் அறிவாய் நிலைத்து நின்றோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழ்க வையகம் தந்தைக்கு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த சிந்தனைக்கான தலைப்பை என்னுள்ளே இயற்றிய குருபிரானுக்கு வணக்கத்தை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வணங்கி இந்த இணையதளத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு ஆன்மீகத்தில் உய்வடைய வேண்டும் என்று நிர்வாளராக வந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி குருவர்களாலும் திருவர்களாலும் இந்த சிந்தனை உரை சித்திக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய சிந்தனை உரையை தொடங்குவோம். தலைப்பு வந்து எல்லாரும் பார்த்துட்டு என்னங்கயா தலைப்பு உள்ள புல புலக்காங்கிதம் உலகாங்கிதம் அப்படின்னு உலகாங்கிதம் அடைந்தேன். புலனுணர்வப்பட்டுதான் நான் வந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த இது வந்து இப்பயோ கேட்ட இந்த வார்த்தை இருக்கு, புலகாங்கிதம் அடைந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. அதையே போட்டு பார்த்து அதுலயே ஆராய்ச்சிக்கு நம்ம தொடங்கினாங்க. உண்மையிலே அதை என்ன பிரிச்சு பாருங்க, புலன் கூட்டல் காந்தம் கூட்டல் இன்பம் அப்படின்றது சேர்த்துதான் புலகாந்தினம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. புலன்ல காந்தத்துல ஏற்படக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இன்ப ஆற்றல் தான் அந்த புலகாந்தினம், அதாவது இன்பத்தினுடைய ஒரு உணர்வு நிலை அப்படின்ற சொல்றாங்க. ஒவ்வொன்றாக நம்ம சிந்தனை செய்வோம். முதல்ல புலன்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். புலன்கள் ஐம்புலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய், வாய், மூக்கு, கண், காது, இந்த ஐம்புலன்கள் தான் திருமூலம் கள்ள புலன் அனைத்தும் காலா மணிவடங்கிவார். இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு விட்டோம்னா அப்படியே போயிருங்க. அத அப்படி அப்படின்னு போறத இது இப்படி இப்படின்னு எழுத்து வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இறைநிலை என்ற வீடு பெயரை அடைவதற்கு ஒரு விளக்காக, அந்த வழியை விளக்குவதற்கான ஒரு விளக்காக அமையும் அப்படின்றத கள்ள புலன் அனைத்தும் காலா மணி விளக்கே என்று மாட விளக்கு சொல்லுவாங்க. காலத்துல வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கு இருப்பாங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கும் தெரியும், நம்ம வெளியே போறதுக்கும் இன்னைக்கெல்லாம் டியூப்லைட் வந்துருச்சு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக இந்த ஐம்புலன்கள் மெய், வாய், மூக்கு, கண், காது, செவி, இந்த ஐம்புலன்கள் தான் புலன். எனக்கு அறாதறிவுன்னு அறாதறிவு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாது, நான் கண்ணுக்கு தெரியக்கூடியது நீங்களே கூட பார்த்துடலாம். காதை மட்டும் கொஞ்சம் கண்ணை திருப்பி திருப்பி கண்ணை நீங்க பார்க்க முடியாது. கையை பார்த்துருக்க நீயே பார்த்துடலாம். நாக்க கூட பார்த்துடலாம். மூக்கு கூட கண்ணை திருப்பி பார்த்துடலாம். கண்ணை உள்ள பார்க்க காதையும் கொஞ்சம் கண்ணை திருப்பி கஷ்டமா பார்க்க முடியாது. இந்த புலன் உணர்வுல மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த புலன்ல மூன்று விதமான செயல்கள் நடைபெறுகின்றன. ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த புலன்ல இருந்து காந்த ஆற்றல் உடலுக்குள்ளார உயிர் சுத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த உயிர்ல இருந்து வெளிப்பாடு காந்தம்ல அந்த காந்த ஆற்றல் தோளிலிருந்து வெளியேறி மற்ற பொருள்ல இருக்கக்கூடிய காந்த ஆற்றல தடைபட்டு திரும்பி நமக்கு உள்ளார நம்ம உடல்ல வந்து கருமயத்துல வந்து தொடரும்போதுதான் உணர்தல் இயக்கமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இன்னைக்கு வந்து காக்னிஷன் சைக்காலஜில வந்து காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க குழப்பு குழப்புன்னு பாக்குறாங்க, அவங்களால இதை வந்து தெளிவாவே சொல்ல முடியல. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஹையர் ஆர்டர் ஆஃப் மென்டல் ஃபங்க்ஷன், மனதினுடைய உயர்ந்த செயல்கள் அப்படின்னு அந்த அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் எப்படிதான் இதை வணக்கிருக்காங்களா எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சிறப்பு உடல்ல இருந்து காந்தம் அப்படியே போகுதுங்க. அந்த காந்தம் வந்து தடைபடுகின்ற பொருள்ல பட்டு திருப்பி அந்த காந்தத்துல மோதி அந்த கருமயத்துல மோதி திருப்பி நமக்கு அப்படியே அலையலையா வந்து நம்ம கருமயத்துல மோதும் போது அதற்கு பேர் உணர்தல் இயக்கமாகும். இத இன்னொரு முறையில சொல்லுவாங்க, பேர் என்னென்ன அப்படின்னா பர்செப்ஷன் அப்படின்னு சைக்காலஜில வந்து அத பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the way in which we see the reality, நம்ம ஒரு 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 சம்பவத்தை வெளியில் நடக்கக்கூடிய ஒரு சமிக்கைகளை எவ்வாறு ஒரு மனிதன் வந்து பார்க்கின்றான், பார்க்கப்படுகின்ற பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு எளிய முறையில சொன்னோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பையனோ அழகான ஒரு பொண்ணோ கழுத்துல வெள்ளை கோடு போட்டு ஒரு பைக்ல போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுல என்ன தோணுது? உதாரணத்துக்கு நான் நேரம் பாக்குறீங்க, பார்த்தோன்னு என்ன தோணுது? அவங்க சில பேர் சொல்லுவாங்க, அப்பா கொடுத்து வச்சு மகராசன் இந்த வயசுல நல்லா என்ஜாய் பண்றாங்கன்னு தோணுது. அவங்க வந்து காதலாக இருப்பாங்க தோணும். சில பேருக்கு என்ன தோணுன்னா மேக்சிமம் அதான் தோணும். ஏன்னா நம்ம படத்தெல்லாம் பார்த்து 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 சில பேர் வந்து எரிச்சல் அடைவாங்க, பாரு காலம் எவ்வளவு கெட்டு போயிடுச்சு பார்த்ததெல்லாம் அருமத்துக்குள்ளேயோ வாழ்க்கை. சில பேர் சரி அவங்க ஏதோ ஒரு இதுல இருப்பாங்க, சில பேர் ஒண்ணுமே நினைக்காம இருப்பாங்க, ஏன்னா அதோட பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மனசுல. ஆனா உண்மை நிலை என்னன்னு பார்த்தோம் என்றால் அவர்கள் உண்மையிலேயே காதலாக இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்ல கசின்ஸாக இருக்கலாம், இல்ல ஒரு லிப்ட் கேட்கற போது லிப்ட் கொடுத்தாலும் இருக்கலாம். அதே தப்பு தான், நம்ம இதில் பார்த்தா அது தப்பு. ஆக சம்பவம் காட்சி ஒன்று, காண்பவன் ஒன்று, காண்பவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப காட்சியினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப காணப்படுகின்ற பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப காண்பவனுடைய எண்ணங்கள் காண்பவனுடைய பார்வைகள் வித்தியாசப்படும். அதான் மகரிஷி அவர்கள் அது ஒரு நல்ல ஒரு தவம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். நுண்மான் உழைப்புடன் பர்ஸ்பிகாசிட்டி, அவங்க பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது யாரு என்ன ஏது அவங்க அப்பா அம்மா யாரு. மகான்களுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அவங்க வந்து நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க என்னதுக்காக வந்திருக்கீங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அவருடைய காந்தம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, அவருடைய மன அலைச்சல் ரொம்ப கம்மியா இருக்குது, அது போய் பட்டு நம்ம கிட்ட மோதுறது என்னன்னு தெளிவா சொல்லுவோம். இத இன்னொன்னு விதத்துல சொல்லுவாங்க, புலன் கடந்த அறிவு, புலன் விரிந்த அறிவு, ESP அப்படின்வாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புலன் கடந்த அறிவு. அது என்ன சார் புலன் கடந்த அறிவு அப்படின்னா, மழை வருது, இந்த புயல் இருக்குது, சுனாமி வரப்ப மிருகங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு எல்லாம் போய் செட்டில் ஆயிடுச்சுங்களா, மனுஷன் மட்டும் செட்டில் ஆகலையா? ஏன் மனிதன் வந்து இந்த புலனறிவை எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, பொருளீட்டுதல், பொருளை சேமித்து வைத்தல், பாதுகாத்தல், நாளை காலையில என்ன சாப்பாடு செய்யணும், நாளடி காலையில என்ன சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணும், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும், இப்படியே ஓடிடுச்சு. இன்னொருதான் சொல்ல போனோம்னா, ஒரு சுகர் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு இந்த சுவிட்ச எங்கெங்கெல்லாம் ஒழிச்சு வச்சாலும் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா யாருக்கும் தெரியும், நீங்களே ஒழிச்சு வச்சு பாருங்க. அதனால்தான் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் ஒழித்து வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய விளையாட்டு ரொம்ப சிறப்பாக, கண்ணாமூச்சி விளையாட்டு, இதெல்லாம் வந்து கண்ணு மூடி கண்டுபிடிக்கும் கரெக்டாக. இது அதுதான் இந்த சென்சர் பயன்படுத்துறது. கண்ணு தெரியாதவங்களுக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஒரு தான் அவங்களுக்கு போய் கை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா
அடுத்த தடவை நீங்க பேரே சொல்ல வேண்டாம், உங்க கையை தொட்ட உடனே வாங்க பிரதீஸ்வரன். நம்ம பக்கத்துல போன உடனே அந்த ஏதோ ஒரு அந்த ஒரு அந்த வாடை எதோ அதை பார்த்த உடனே உங்க பேரை கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க ஏறி வர அந்த ஸ்டெப்பை வச்சு பார்த்த உடனே இவரு தான் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில புலன்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு அளவு அளவு முறையோடு தான் பயன்படுத்திருக்கோம். நம்ம வந்து புலன்ல இருக்கக்கூடிய ஆழ்ந்து அதான் புலன் உணர்வு, மையுணர்வு, மெய்யுணர்வு, பர உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்பில பொறுத்த வரைக்கும் பிரகாந்தினம் அடைந்தேன் அப்படின்னா ஒரு பூரிப்படைகிறது தான் செயல்ல பூரிப்படைந்தேன். பிரகாந்தினம் அடைந்தேன் ஒரு பரவச நிலையில ஒரு என்ன சொல்லனா அது ஒரு உயர்ந்த இன்பமான ஒரு நிலை உடல் பூர்வமாக அனுபவித்தல் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பிரகாந்தினம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் எப்படி அந்த நிலையை அடைய முடியுமா சார், நம்மளால முடியுமா அப்படின்றத பார்ப்போம். இந்த உணர்தல் இயக்கம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடுலே வந்து ஒரு 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 செய்தியை போட்டிருக்கேன். அதாவது ஒரு தனியார் கல்லூரியில துறை தலைவராக குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு துறை தலைவராக இருந்த ஒருத்தர் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அந்த சம்பளமும் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பையன் பணம் கட்டினா தானே சம்பளம் கொடுக்க முடியாதுல்ல தனியார் துறையில. அவர் என்ன பண்றாருன்னா முறுக்கு வியாபாரம் பண்ணி நீவெளி பக்கத்துல முறுக்கு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாருன்னு சொல்றாரு. இதுதான் இந்த செய்தி. இந்த செய்தியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதுங்க, பாவி மனுஷர். ஒரு சில பேருக்கு என்ன தோணும், இதுக்கு போய் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த உலகம் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்மறையான பார்வையில பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க இந்த மனுஷனுக்கு அது முறுக்கு செய்ய தெரியுது, நமக்கு அது கூட செய்ய தெரியல, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இன்னொரு மனுஷன் இன்னும் சில பேர் வந்து பாராட்டுவாங்க. பரவாயில்ல, ஏதாவது உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன அவனால முடிஞ்ச அளவுக்கு உழைத்து சாப்பிட இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கின்ற சம்பவம் ஒன்றுதான், செய்தி ஒன்றுதான், நம்ம பார்க்கின்ற அந்த பார்வை என்ன ஆகுதுன்னா ஐம்புலன்கள் வழியாக மூளை செல்களை போய் மூளையிலிருந்து பழைய பதிவுகள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு வருது பாருங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தாங்க ஃபுல் ப்ராசஸ் பேர் தான் புலன் உணர்வு, பெர்செப்ஷுவல் ப்ராசஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுல நம்ம இன்னும் சிந்திச்சு பார்த்தா அதை மகிழ்ச்சியோட சொல்ல சுயமாய் சிந்தித்து தெளிவடைவாய், சுயமாய் சிந்தித்து தெளிவடைவாய் அப்படின்னா. அப்ப நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இதுல என்ன அர்த்தம்னா எந்த வேலை செய்யறேன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு என்ஜாய் பண்ணி செய்யறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம உழைப்புல நம்ம வாங்கி அது மகிழ்ச்சி இல்லை, தன் உழைப்பால் தான் வாழ வேண்டும், அவரவரின் உழைப்பினால் அவரவர்கள் உணவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். Earn and eat, enjoy every moment of life. இந்த முஸ்டாஜ் முறுக்கில் வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். உணர்ச்சிவை பட்டனில் இருக்கும்போது ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் திட்டுவோம் இதெல்லாம் இருக்கும். இந்த இதை பாருங்க, இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இவ்வளோ ஜனக்கூட்டம். இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு அப்போ நம்ம இளைஞர்கள் கூடிய கூட்டங்கள், நம்ம மெரினா புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டங்கள். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிசிப்ளின், எவ்வளவு ஒரு வன்முறையே கிடையாது. இதே இந்த இதுல வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு ஊர்வலம் போனுச்சுங்க, பிள்ளையார கிடைக்கிறதுக்கு ஊர்வலம் போறப்ப பயங்கர தகராறு அட்டி பிடித்தமா இருக்குமா இருக்கும். ஆனா இந்த பாருங்க இவ்வளவு காட்டாற்று போல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து எவ்வளவு அமைதியா எவ்வளவு சிறப்பா தன்னுடைய அது வந்து சரியா தவறான்றது கிடையாது, பட் ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க எங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு நிலை. இது வந்து இதுவும் ஒரு செய்தி தான். இனிமே வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கிளவுடு கம்ப்யூட்டிங்கு, மெஷின் லேர்னிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனால் நமக்கு கம்ப்யூட்டர் பார்த்தாலே ஒமட்டுறது எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க. செல்ஃபோனில் வந்து செல்ஃபோனை அந்த கம்ப்யூட்டர்னாலே மனசு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுது. அது வந்து என்னென்னா ஒவ்வாமைன்னு அர்த்தம், அறியாமைன்ற அர்த்தம், ஒவ்வாமைன்றது அர்த்தம் சரிங்களா. இந்த குருவி கூட எல்லாம் பாருங்க, இந்த குருவி கூட பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது, எவ்வளோ ஒரு 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 அறிவின் நிலை எப்படி போகுது பாருங்க, ஆனா எவ்வளவு விரிவு பாருங்க. அந்த மாதிரி அது எங்கேயாவது போய் சிவில் படிச்சுட்டு வந்திருக்கா, பி சிவில் எங்கேயாவது போய் ஏதாவது கல்லு காலேஜில் போய் டிப்ளமோ சர்டிஃபிகேட் எங்கேயாவது சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த பையனுக்கு விடுகிற கிடையாது. சாந்தம் எப்படி குறையுன்னா தெரியாது,
அதுக்கு அந்த அழகுல அதனுடைய மூக்குல அந்த அறிவை இறைவன் படைத்து வச்சிருக்காங்க. எங்கேருந்து எடுத்துட்டு வந்து கரெக்டா வந்து ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போவாது யாரெல்லாம் இருக்கு, வர மாட்டாங்களா போக மாட்டாங்களா இருக்காத சூழ்நிலையா பார்த்து 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 எடுத்து ஒவ்வொரு இதாக கொண்டாந்து சேர்த்து சேர்த்து வச்சு எதை முதல்ல வைக்கணும் எதை முதல்ல பின்னணும்னு சொல்லிட்டு மூக்கையே ஊசியாக மாற்றி பின்னி 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 அவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு புலன்லையும் இருக்குதுங்க. அதுதான் கள்ள புலன் அனைத்து காலா மணிவனைக்குன்றாங்க. ஒவ்வொரு புலன்கள்லையும் அவ்வளோ பெரிய அறிவு அவங்கள்ட்ட சாதாரண நம்ம விரல் மாதிரி தான் இருக்குங்க. அதை தமிழில் வாசிக்கிறாரு தமிழ் தமிழ் ஜாகிர் ஹுசேன் அதை வச்சு இது வாசிக்கிறாங்க பாருங்க, பியானோ வாசிக்கிறாங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க, என்ன ஒரு உள்ளாங்குகள் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் நம்ம புலன்களை சிறப்பாக பயன்படுத்த 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 அந்த பரவச நிலைக்கு நாம உயர்வோம் அப்படின்றதான் இந்த எக்ஸ்டசி பரவச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவச நிலை என்பது என்ன எங்க இருக்குது அப்படின்னா உங்களுடைய விஷயத்துலதான் இருக்கக்கூடிய எதுவுமே நீங்க வெளியில நீங்க போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது அவருடைய கூற்று. இன்னும் கொஞ்சம் அதுல விரிவா பார்ப்போம். இப்போ ஒரு மகிழ்ச்சி சொன்னதான், பசுவை பார்க்கிறோம் கொசு அளவுக்கு போய் கண்ணில் சுருங்குது. அது மட்டும் இல்ல, அந்த கண்ணில் வந்து என்னென்னலாம் போய் பதியுதுங்க, அதனுடைய கலரு, அதனுடைய நிறம், காதில் அது போடுற சத்தம், மான் போடுற சத்தம், புரியுதுங்களா, அந்த எல்லாமே அழுத்தம் ஒளி ஒளி அது வருகின்ற பொழுது அது அது ஒரு ஸ்மெல் வருவாங்க. அந்த ஒரு ஸ்மெல் எல்லாமே போய் உடம்புல அந்த இதில் போய் கருமையத்தில் என்ன பண்ணுதுன்னா பதியுதுங்க. இது வரைக்கும் புலனும் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதுதான் முக்கியம். அடுத்த நிலை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த புலன் உணர்வில் முதல் ஸ்டெப்பு சென்சேஷன், உணர்தல், ஐம்புலன்கள் மூலம் உணர்தல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுபவம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காந்தலை மோதி திருப்பி நமக்கு வருது பாருங்க, அது உள்ள போய் பதியிறப்ப மனசுல வந்து இன்பம் துன்பம் என்ற ஒரு உணர்வு மனசுல இருந்தது. இன்பம் துன்பம் என்ற உணர்வு மனசுல அளவோட ஜீவகாந்த ஆற்றல் நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா அது செலவழிச்சுன்னா அது பெரிய இன்பம். அதுவே அளவுக்கு மீறி செலவாச்சுன்னா அது பேர் துன்பம். இன்னொன்று சொல்லலாம், மனசுல வந்து அது நல்ல எண்ணங்களா இருக்கும்போது இன்பம், மனசுல ஒரு துன்ப எண்ணங்களாக இருக்கும்போது துன்பம், எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது துன்பமாக மாறும். அந்த அளவுக்கு அந்த அப்புறம் அதுல பேரின்பம்னா என்ன சார் அப்படின்னா, அந்த மாடை இன்னும் கொஞ்சம் நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதாவது அந்த முள்ளு செடியை வந்து அந்த முள்ளே இல்லாத அளவுக்கு அந்த பகுதியை மட்டும் அப்படியே கடிச்சு கடிச்சு தீங்க, சுத்தியும் அப்படி கடிச்சு கடிச்சு தீங்க, அவ்வளோ முள் இருக்கும். ஆனா அதுல வந்து அந்த காலினுடைய குழம்பு வந்து அதுல ஒட்டா அதுல குத்தாத அளவுக்கு அப்படியே போய் அதுல போய் உள்ளார போய் அந்த இதை எடுத்து சாப்பிடுது. எவ்வளவு பெரிய அறிவு அதுக்கு இருக்குதுங்க, எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் ஓரளவு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தனியா வந்து உட்காந்துடும், உட்காந்துட்டு எடுத்ததெல்லாம் எடுத்து அசை போட்டு அசை போட்டு திருப்பி நல்லா மென்னு ஒரு நல்ல நிழல பார்த்து உட்காருங்க. அருமையான நிழல் அது தெரியுங்க, நீங்க எந்த இடத்துல நிழல்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து உட்காரணும். யார்ட்டையும் அட்ரஸ் எல்லாம் கேட்காது, இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு கேட்காது, உணர்வோட போய் உட்காந்து அது சாப்பிடும். அதெல்லாம் ரசிக்கும் போது அதுல அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த அறிவை கொடுத்தது யாரு, இந்த குருவியினுடைய மூக்குல இவ்வளவு பெரிய ஒரு பிஇ சிவில் சப்ஜெக்ட்ல இவ்வளவு படிச்சு வச்சது யாரு, இதெல்லாம் யாரு எப்படி எப்படின்னு நம்ம அதை கண்டு ரசிக்கின்ற பொழுது நமக்கு என்ன அதெல்லாம் புலகாந்தினம் அடைகிறது, மனம் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு இன்ப நிலைக்கு போகிறது, டிரான்சென்டென்டல் ஸ்டேட் அப்படின்றத சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம் என்றால், பிரித்து உணர்தல். ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு பார்த்த அந்த மாட்டுக்கும் இங்க பார்த்த இந்த மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பிரித்து பார்த்தல் அப்படின்னு பார்க்கும்போது தான் அது வந்து மூன்றாவது பரிணாமமாக புலன் உணர்வுல இவ்வளவு விஷயம் இருக்கு. முதல்ல உணர்தல், அப்புறம் அதை வந்து பதிய வைக்கும் போது நம்ம ஏற்படக்கூடிய நம்ம கடந்த கால அனுபவத்தினுடைய ஏற்படக்கூடிய அனுபவத்தினுடைய அடிப்படையில இன்பம் துன்பம் என்று உணர்தல், அதுக்கப்புறம் வந்து
அன்னைக்கு பார்த்த அந்த விஷயத்திற்கும் அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்க ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து அங்க தங்கும்போது அங்க மனிதர்களே நீங்க பார்க்க முடியாது. விலங்குகள் நல்லா பராமரிப்பாங்க. மாடுகள்லாம் ஒரு பண்ணைக்கு போயிருந்தா அந்த மாடு எத்தனை மாடு இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 மாடுகள் ஆட்டுப்பண்ணை. அந்த ஆடுகள்லாம் வந்து ரோமத்தை எடுப்பாங்க. இந்த 1500 மாடுகள் அதுக்கப்புறம் இன்னொரு 1500 ஆடுகள் இருக்க இடத்துல ஆடுகளத்துல போய் பார்த்தோம். அந்த ரோம எடுக்கிற இடத்துல ஒவ்வொரு 500 ஆட்டு மந்தைக்கும் மேனேஜ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாய் தாங்க. இது எல்லாம் அந்த ஆட்டு காதுல வந்து ஒரு பட்டன் மாதிரி வச்சிருவாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி வச்சிருவாங்க. அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஆட்டு மந்தை 1 to 500 வரணும் அப்படின்னா அந்த நாய் வந்து இங்க வந்து அவங்க எஜமான் வந்து அப்படின்னு ஒரு சிக்னல் காமிச்சு அமைச்சு விட்டுருவாரு. அது போய் லோல் லோல் குறைச்சி அப்படியே அந்த 500 ஆட்டை அப்படியே மேய்ச்சிட்டு வரும் பாருங்க. நாங்களாம் அசந்து போயிட்டோம். அதுல ஒரு ஆட்டு மேல ஏறி உட்காந்துக்கோம். அந்த நாய் ஒரு ஆட்டு மேல ஏறி உட்காந்துட்டு ஜாலியா வந்து இந்த ரோமத்தெல்லாம் ஒரு மிஷினை வச்சு எடுத்துட்டு அப்புறம் அந்த மாடெல்லாம் போயிடும். அடுத்து ஒரு 500 மந்தையே 100 நாய் போவோம். அந்த நாயை அமைச்சு விட்டுருவான். எவ்வளவு பெரிய ஒரு எஜமானுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மினி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த அறிவு எவ்வளவு பெரிய அறிவு. சரி, இப்போ இந்த இதுல என்ன இதுதான் இப்ப இந்த படத்துல நம்ம கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, அழுத்தம் என்று உணரக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல ப்ராசஸ் ஆகி மனம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 படம் தோணும். சாதாரணமா பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனா கொஞ்சம் உணர்ந்து பார்க்கும்போது இந்த கருப்பு படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு என்ன சொல்லனா ஒரு குழல் வைத்து ஊதுவது போல ஒரு இதாக இருக்கும். வெள்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் முகம் தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு செஸ்ல விளையாடக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்க கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும். அந்த கருப்பு மட்டும் பார்த்தா இந்த பக்கம் பிங்க் கலரை பார்த்தா 2 முகத்தினுடைய இது மாதிரி தாங்க சிலையில சிலை வழிபாட்டுல மனிதனுடைய மனம் இப்படிதான் லைக்கணும்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. ஏன்னா இறைநிலை அப்படின்றது அருவத்தன்மை வந்து அந்த காலத்துல எடுத்து இயம்புவதற்கு மொழிகள் இன்றி முட்டி மோதி நின்றனர். லாங்குவேஜ் சொல்றதுக்கு அந்த காலத்துல ரொம்ப தவிச்சாங்க. இனி தேவையே இல்லை. ஏற்றடும் ஒரு விஞ்ஞானத்திலோ விளக்கிடலாம் இறைநிலையுடைய தன்மை. ஒரு செல்போனை வச்சுட்டு மனசை பத்தி கிளியரா நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதுல பாத்தீங்க இதுதான் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படின்னு நல்ல அருமையான பாட்டு. தசாவதாரத்துல அருமையான பாட்டு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி புரியாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நிறைய பேர் அந்த கோயில்ல போய் வழிபடும் போது நிறைய என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சாமியே கண்ணை திறந்து பார்த்த மாதிரி இருந்துச்சுப்பா. எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் அவர்கள் சொல்லுவாங்க, நடராஜர் வந்து எனக்கு அப்படி காட்சி கொடுத்தார், கண்ணை திறந்து காட்சி கொடுத்தார். அந்த மனிதனுடைய ஒரு உணர்வு நிலை, ஒரு பரவச நிலை என்று சொல்லுவாங்க. வெறும் செவத்துல அந்த பிம்பம் தெரியுங்க, நம்ம கண்ணாடி தவம் பண்றவங்களுக்கும் அது ஈஸியா புரியும். ஆனா சாதாரண மனிதர்களுக்கும் செவத்துல அவங்க எந்த தெய்வ உருவ அமைப்பை ஒருத்தர் ரசிச்சு ருசிச்சுட்டு இருக்காங்களோ அந்த பிம்பம் அவனுக்கு அந்த காந்தத்தினுடைய தன்மையில ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான புலன்களை அந்த அளவுக்கு நம்ம நுணுகி அதனுடைய அறிவோடு ஒன்றி இருக்கும்போது அதனுடைய புனிதத்தன்மையை நாம உணரலாம். ஆனா ஏன் சார் நம்மளால வந்து உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியல அப்படின்னா நம்மளுடைய பதிவு. அது என்ன பதிவு? பனைமரத்தடையில பால் குடிச்சாலும் கல் குடிச்சாலும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து டக்குன்னு ஒரு முடிவு. அதே மாதிரி நமக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வந்தவர் வந்து அதே கேரக்டர்ல அடுத்தவர் அதே கேரக்டர்ல இருந்தார் அப்படின்னா அவர் நமக்கு பிடிச்சி போறார். பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு உபதி பூசிருந்தாருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தர் உபதி பூசினார்னா ஐயோ சூப்பர் அப்படின்னு அவர் என்ன மாதிரி நல்லா இது வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
மாதிரி மனிதன் பார்மை பார்க்கப்படுபவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், அதான் தவம் பண்ணும்போது எல்லா பதிவுகளும் நீங்கி ஒரு ஒரு தூய்மையான நிலை, ஒரு தெய்வீக தன்மையில, ஒரு நடுநிலை தன்மையில, ஒரு யதார்த்த தன்மையோடு நம்ம நோக்கிறோம். ஒரு யதார்த்த நிலையில நோக்கும் போது நிச்சயமாக வந்து அந்த யோக நிலை என்றும் சொல்றாங்க. நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை வைத்து நம்ம பார்க்கின்றோம், அதனால நம்ம பார்க்கப்படுகின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இப்ப இந்த புலன் உணர்வுல ஒன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த கை கால் மூக்கு கண் காது அடிப்படையில இருக்கு. இன்னும் அதுக்குள்ளார ஒரு மனசும் வேலை செய்யுது. இந்த புலன்கள் மூலமாக நம்ம மனசும் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னா, அனுபவமாகவும் பிரித்துணர்வாகவும் வேலை செய்கிறது. இப்ப மகரிஷியுடைய பாடலுக்கு, தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பே தான் உயிர் அறிவாம். புலன்களுக்கு ஏற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகள் அமைப்புக்கேற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்கள் ஆகும். திரும்ப திரும்ப செய்ய அனுபவமாம். தேவையே அறிவியக்க முதல் கட்டமாம். தன் மூல நிலை உணர்தல் முடிவு கட்டம். எப்படி இந்த அனுபவம்ன்றது என்ன சொல்றாரு இங்க மகரிஷி? புலன்களை, அதாவது எப்படி வந்து புலன் தேவைக்கேத்த மாதிரிதான், அந்த புலன் பரிணாமமே தேவைக்கேத்த மாதிரிதாங்க வந்திருக்கு. பேராசிரியர், காந்த தத்துவ பேராசிரியர் அவர்கள் சொல்லுவாங்க, லட்சுமண ஐயா அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வந்து இந்த இயல்புக்க நீதியை சொல்லும் போது எப்படி வந்து ஒரு ஓனான் பச்சவந்தியாக மாறியது அப்படின்றத அவர் சொல்லுவாருங்க. ஓனான் வந்து நாக்கு நீட்டு நாக்குல பசங்க நாக்குல எல்லாமே இருந்துச்சாங்க பூச்சி பிடிக்கும் போது, அந்த நாக்கு அப்புறம் பூச்சி ஓடுதுன்னு சொன்ன உடனே அப்படியே இறைவன் அப்படியே இறங்கிதான். அப்ப நாக்குல பச உருவாயிச்சான், அடுத்த பிள்ளைக்கு பச உருவாச்சா, அதுக்கே பச உருவாயிச்சான், உடனே பூச்சி டக்குனு ஒட்டிக்கிச்சான். இன்னும் பரிணாமத்துல உயர உயர, ஐயோ நான் போனாலே அது பக்கத்துல இருந்து போயிருதே, என்னுடைய உருவத்தை மறைக்கணும் அப்படின்னு நினைச்சு அது வேண்டுதான். அப்ப அதனுடைய தோல்ல எந்த செடிக்கு பக்கத்துல நிக்குதோ அந்த செடியினுடைய நிறமாகவே இதனுடைய தோல் மாறக்கூடிய ஒரு தன்மை இயற்கை படைப்பது. இதுதான் வந்து இயல்புக்க நீதியாகும் புலன்களுக்கு. ஒவ்வொரு புலன்களும் தேவையினுடைய அடிப்படையில உயர்ந்திருக்கு. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதனுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதான் அருமையா சொல்லுவாங்க அந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்றாங்க. அவர்கள் பார்த்து மட்டும் நிறைய பேர் சொல்றதுலாம் நாக்கு, அது கூட இவர் ஆனந்த நடேசன் அவர்கள் சொன்னாங்க, இந்த நாக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு படைத்தது. இன்னைக்கு இந்த உடலுக்கு என்ன வேணும், இந்த உடல்ல வந்து என்ன குறைபாடு இருக்கிறது, அதற்கேற்றபடி என்ன சுவை வேணும்ன்றது நாக்கு கேட்குமா? அந்த பொருளை பார்த்தவனே நாக்கு சுவை உணர்வை எழுப்புமா, சென்சேஷனை கொடுக்குதுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷன் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு என்ன பண்றோம் அப்படின்னோம்னா உடம்பி தள்ளிட்டு. சரி, இதை திரும்ப திரும்ப ஒரு தேவைகளை முடிக்க திரும்ப திரும்ப நம்ம அதை அனுபவிக்கும், அதை செய்கின்ற பொழுது அந்த செயல்கள் வந்து அனுபவமாக மாறிவிடுகிறது, ஒரு அனுபவமாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் ஆழ்ந்து 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 உணர்ந்து பார்க்க பார்க்க அங்கேதான் இறை உணர்வு என்பது ஒண்ணு இருக்கிறது, அதுதான் எல்லாமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்ப கொஞ்சம் அடுத்த நிலைக்கு நம்ம ஏறுவாங்க. ஐ உணர்வு அப்படின்னு இப்ப நம்ம புலன் உணர்வுன்னு வந்துட்டோம். இப்ப அடுத்தது கொஞ்சம் ஐ உணர்வு. உருவம் சுவை மனம் ஒளி ஒளி இவ்வைந்தும் உணர்ந்து கொள்ளுதல் ஐ உணர்வு எனப்படும். நல்லா கல்யாண வீட்டுல சாப்பிட்டீங்க, வெத்தலை போட்டா அதனுடைய உணர்வு தெரியுமா? மத்தியானம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டீங்க, எங்க சார் சாப்பிடுறது, இப்பதான் கல்யாணத்துலாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி விடுங்க, உங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டீங்க, வெத்தலை வாங்கி போட்டீங்க, நைட் சாப்பாடு ருசி தெரியுமா? தெரியவே தெரியாது. சொர 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 நாக்கு அப்படியே நாக்குன்னு ஒன்று இருக்குதான்றது தெரியாது. மறுநாள் காலை மறுநாள் மதியம்தான் அப்போதான் தெரியுங்க. நமக்கு வந்து ரிச்சஸ்ட் கால்சியம் இந்த ஹோல் வேர்ல்டுன்றது வந்து பெட்டல்ஸ் தான் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஆனா நாக்கில் சுவை தெரியாது. அப்போ சுவை என்பது எதுல இருக்குது அப்படின்னா, பொருள் இருக்கா நாக்கில் இருக்கா? காந்தத்தினுடைய தன்மை நாக்கிலிருந்து வெளிப்பட்டு பொருள் இருக்கக்கூடிய காந்தத்தன்மையோடு கரைகின்ற பொழுது
சுவை உணர்வாக இருக்கிறது. அந்த கரைதல் அளவுக்கு மீறி போகின்ற பொழுதுதான் துன்பமாக மாறுகிறது. நிறைய தெரியும். அதே மாதிரிதான் சுவை தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்தல் உணர்வும் அதே மாதிரிதான், வாசனையும் பார்வையும் அதே மாதிரிதான். அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா பிரேக் விடாம நீங்க டிவி பார்த்துட்டே இருக்க, கண்ணை சிம்டாம டிவி பாருங்க, அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி காதை கேட்டுட்டே இருங்க, போயிருங்க. கொஞ்சம் பிரேக் விட்டீங்கன்னா அதுல எனர்ஜி கூடு, கொஞ்சம் பிரேக் விட்டீங்கன்னா இப்ப நாக்கு இருந்தாலும் அதுல ஒரு காந்தம் தான் சுவையாக மாறுகிறது அப்படின்றத ஐ உணர்வு எனப்படும். முருக கடவுளுக்கு வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் என்னது, இந்த காந்தம் தாங்க, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய் அறிவாய் உள ஒன்றை அகத்துணர்ந்தால் மெய் உணர்வு. காந்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அதான் அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய், எல்லாமே அதான், எல்லாமே அதான். அறிவாய் இது சரி இது தப்பு, உள ஒன்றை அகத்துணர்வால் மெய், அகத்துணர்தல் மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றாரு இல்லை. அந்த புலனுணர்வு, ஐயுணர்வு, மெய் உணர்வு என்ற நிலை இருக்கு. எல்லாமே காந்தம் தான். காலையில எந்திரிச்சு யாரையுமே வந்து நீங்க வந்து மனசார திட்டவே மனசு வராதுங்க. காலையில எந்திரிச்சு திட்ட சொல்லுங்க, எவ்வளவுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நைட்ல வந்து ரிஹர்சல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி பழகி திட்டி திட்டி பழகினாலும் காலையில எந்திரிச்சு யாராவது திட்ட சொல்லுங்க, திட்டத்துக்கு மனசே வராதான் இயற்கை. எல்லாமே இன்பமாக தான் இருக்கு, ஏன்னா எனர்ஜி ஃபுல்லா இருக்கு, காந்தம் வந்து நிறைந்த நிறைவா இருக்கு. அப்படி யாரையுமே வந்து நல்ல எண்ணத்துல தான் நம்ம இது பண்ண வேண்டியிருக்கோம். நல்லதே தான் பார்ப்போம், நல்லதே தான் கேட்போம், அந்த வகையில தான் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி மாலையில வந்து கொஞ்சம் ஆற்றல் குறைஞ்சிரும். நீ என்னதான் வந்து எல்லாருமே நல்லதா நினைக்கணாலும் உங்களுக்கு கஷ்டம், அது வந்து சிறப்பாகவே இருக்காது அப்படின்றத இருக்கும். இப்ப அடுத்தது புலன் உணர்வு, உயிர் உணர்வு, பரநிலை உணர்வு. அதாவது அதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மாடு வந்து அவ்வளோ முள்ளு, நம்ம நடந்து போனாலும் செருப்பு போட்டாலும் செருப்புல குத்துது, ஆனா அது கரெக்டா அந்த காலை எடுத்து வச்சு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு அது போகுங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு இது, யாரு இந்த மாதிரி எந்த ஸ்கூல்ல போய் இப்படி நடந்து போய் இப்படி நடந்து போன்னு சொன்னது யாரு? குருவிக்கு எந்த காலேஜ்ல எங்க படிச்சது, எந்த காலேஜ்ல படிச்சுச்சுங்க? சுவாமிஜி சொன்ன மாதிரி யூனிவர்ஸ், சுவாமி நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? நான் வந்து அந்த எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சீங்க அப்படின்னா, அந்த பரநிலை என்ற பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன் அப்படின்னு சொல்றேன். தி யூனிவர்ஸ் இயற்கையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன், இயற்கையில படிச்சேன், பொருந்தி புகுந்தாராய்ந்து உண்மை நிலை கண்டேன், பலனுணர்ந்து பலனுணர்ந்த போது இயக்கங்களுக்குள்ளே பரவி எங்கு முற்பொருளாய் அறிவை ஒன்றே கண்டேன். எல்லா இயக்கங்களிலும் அறிவு ஒன்றுதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். தலமுணர்ந்த காலம் அளவறிந்து ஆற்றாதனால், அதாவது தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் உண்டாச்சு. அது என்ன, தலம் உணர்ந்து தன்னை தன் சூழ்நிலையை உணர்ந்து, தலம், தலம் என்றால் அந்த களம், தலம் இடம் உணர்ந்து, இடம் பொருள் காலம் அளவறிந்து ஆற்றாதனால் தன்முனைப்பு பாவப்பதிவு மயக்கம் உண்டாச்சு. இம்மும் மலம் மணர்ந்த போது போக்கும் வகையும் மறைந்தேன், இந்த மண்ணுலகில் மக்கள் உய்ய மார்க்கம் குறைப்பேன். பிறருக்கு உதவும் போது ஏற்படும் பரவச நிலை, தேடலின் தேர்ச்சியில் தொய்ந்துள்ளது பரவச நிலை. ஏதாவது ஒண்ணு தேடுகிறீங்க, தேடி அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு பரவச நிலை, அந்த உடலும் உயிரும் ஒரு உன்னத நிலையில இருக்கும். இன்னொரு நிலையில எப்படி இருக்கும், அதாவது பிறருக்கு ஹெல்ப் பண்றது அப்புறம் பார்ப்போம். ஏதாவது கண்டுபிடிக்கும் போது இயற்கையின் ரகசியத்தை அறிந்து தரம் திறம் மாற்றி மனிதனுக்கு மற்ற மனித சமுதாயத்திற்கு உதவுகின்ற பொழுது உலகாபீனம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், நாங்கள் என்எஸ்எஸ் கேம்ப் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஜாயின் பண்ண புதுசில் இருந்தேங்க. ஒவ்வொரு ஆண்டும் 50 மாணவர்கள் அழைச்சி போய் கிராமத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் தங்க வச்சு ஒரு
வீட்டுல தங்க வச்சு 10 நாட்கள் அவங்களோட இருந்து உணவு எல்லாம் அவங்க கூட இது பண்ணி சமைச்சு சாப்பிட்டு அந்த மக்களுக்கு அந்த கிராமத்துக்கு வந்து கொண்டு செய்வோம். இப்போ ஒரு கிராமத்துல பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் மாணவர்கள்லாம் ரொம்ப சூப்பருங்க, அவங்களுடைய திறமைகளோ மிகவும் இப்ப அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னா போதும் சொல்லி நம்ம கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிறப்பாக பண்ணிடுவாங்க. அப்பதான் அவங்க மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விருந்தினர் வந்திருக்காங்க, அங்க பணம் எல்லாம் அதிகமா தரமாட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பையனுக்கு 30 ரூபானா 13-15 1000 அந்த காலத்துல நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 1500 ரூபாய் 1500 ரூபாய் 10,000 வரும்னு வச்சுக்கணும், 10,000 ரூபாய் 5,000 வரும், அதுல 10 நாளைக்கு நீங்க சாப்பிடணும், எவ்வளவு பேர் சாப்பிடணும் எவ்வளவு பேர் சாப்பிடணும் சமைக்கணும், நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும், இன்விடேஷன் அடிக்கணும், எல்லாமே நாங்கள் செய்யணும். அதுக்காக நாங்கள் ஸ்பான்சர் வாங்கிடுவோம், இந்த அரிசி வாங்கிடுவோம், மற்ற பருப்பு இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் வந்து அங்கங்கே நாங்கள் ஸ்பான்சர் வாங்கி நடத்தி இது பண்ணி நாங்கள் எடுப்போம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு நாள் வந்து இந்த விருந்தினருக்கு வந்து ஏதாவது நம்ம இது கொடுக்கணும்ப்பா, ஏதாவது செய்யணும், வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட தான் சொன்னேன். அவ்வளோதான், அந்த பிள்ளைங்க போய் எங்கே போய் ரெடி பண்ணிச்சுன்னா அந்த கண்ட்ரி போக்கேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பூ இந்த பூ, அதாவது கிராமத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, பூரசம் பூ, இதெல்லாம் வச்சு ஒரு இதுல ஒரு ஒரு வாழை இலைய ரொம்ப ஒரு இலைய இது பண்ணி ரெடி பண்ணி இதெல்லாம் கட்டி ஒரு நாரை கட்டி பூ பூவா வச்சு அழகா அந்த பூச்செண்டு மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஒரு 10 ரூபான்லாம் கொடுக்கலப்பா சொல்லிட்டேன், இந்த 10 ரூபாயே இல்லைங்க, நீங்க சமைச்சு போறதுக்கு மட்டும் தான் காசு இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அதான் ரெடி பண்ணி உடனே கொண்டு கொடுத்தாங்க. அதை நினைக்கும் போது இன்னமும் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த இந்தியன் அன்னியின் படத்துல கூட இந்தியன் ஏதோ ஒரு படத்துல கூட அவரு அதை காட்டுவாங்க, கண்ட்ரி போக்கே அப்படின்றத காட்டுவாங்க. அப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாம் அந்த ஊர்ல விளையிற கீரை காய்கறி எல்லாத்தையும் போய் அவங்க ஒரு வீட்டுல இருந்து கொடுத்தாங்க, அவர் பையில போட்டு ஒரு அன்னைக்கு ரேட்டுக்கு 30 ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு சமைக்கிற மாதிரி காய் அந்த கீரை நல்லா விளையாண்டதுல எல்லாம் அழகா வச்சு கொடுத்து அவங்க கொடுத்து விட்டாங்க. ரொம்ப அவங்க வந்த கெஸ்ட் ரொம்ப ஹாப்பியா போனாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த பொருளையுமே வந்து பணத்தை வைத்து தான் முடிவு பண்றோம், அதுல இருக்கக்கூடிய குணம் எவ்வளவு பெருசுன்றதை நம்ம முடிவு பண்ண. அந்த வகையில ஒரு கண்டுபிடிப்புல நம்மளுடைய புலனுணர்வு புலகாந்தினம் அடைகிறது அப்படின்றது சொல்லலாம். இன்னொன்னு வந்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கோல் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பையனை பத்தி யாராவது பெருமையா அவங்க அப்பாட்ட சொன்னோம்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய புகழ் எவ்வளவு பெரிய குறிப்பு இருக்காங்க. அது மாதிரி நம்ம தொண்டு செய்து அந்த தொண்டிலே அவர்கள் நிறைவடைந்து அவர்களுக்கு படுகின்ற அந்த அவங்க கூறுகின்ற அந்த வாழ்த்துக்கள்ல தான் குறிப்பு இருக்கு, அதனால முடிஞ்ச அளவு. அதே மாதிரிதான் இன்ற பொழுதில் பெரிந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். டெலிவரின்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது தெரியும், அது வந்து பிரசவ வழின்றது சொல்ல வர பிரசவ ஆனந்தம் சொல்லுவாங்க. முறையா யோகாசன பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வந்து ஆனந்தமா இருக்கும், இல்லைன்னா வழின்னு சொல்லுவாங்க. அது அப்ப வந்து அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்திப்பு ஒரு குறிப்பு இருக்கும், அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க மனசுல எவ்வளவு பெரிய குறிப்பு இருக்கும், உடல்ல எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பு இருக்கும், அதை விட பெரிய குறிப்பு வந்து தன் பிள்ளைய வந்து சான்றோன்னு என கேட்ட தாயின் அந்ததான் உண்மையான ஒரு குறிப்பாக இருக்கும். நான் கூட சில சமயம் எங்க பல்கலைக்கழகத்துல வந்து நாங்க போகும்போது இவருதாங்க வேதாத்திரியினுடைய வேதாத்திரி மகேஷனுடைய பாலகர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் 100%லாம் நமக்கு கிடையாதுங்க, இருந்தாலும் ஒரு ஒரு நம்மளால குருவுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ நம்மளால குருவுக்கு வந்து குறைவு நமக்கு வந்து ஆகையினால இப்ப நமக்கு பாட்டிருக்க ஸ்லைடு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால புலன்கள்ல நம்ம காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்று சொல்லுவாங்க. ஆனால் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் தவச்சீலர்கள் எல்லாம் தவம் பண்ணவங்க எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சவங்க, என்ன மனசுல என்ன இருக்குது அவங்க இதுல என்ன இருக்குது அவங்க நிகழ்ச்சியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சுவாங்க, அதுதான் உண்மை அப்படிங்கிற அர்த்தம். தவம் செய்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் என்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி நிகழ்காலத்திலே இருக்கிறோம். நிகழ்காலத்துல இருக்கின்ற பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும் நம் மனதில போய் பதிகிறது.
எனக்கு இதை பார்த்தோன்னதான் ஒரு ஒரு திரைப்படத்தில் வந்த காட்சிகள் தோன்றது வரட்டு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு அப்போ வந்து அந்த அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து அப்போதான் வந்து அவர் வந்து ஒரு மனித உயிரை பறிக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலுக்காக அப்ரண்டிஸாக போவார்கள். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு அந்த வேலையில் அனுபவம் வாய்ந்த ஒரு குருவோட அவர் வந்து போவார். ஒரு வீட்டு மரபில் நின்று இரவில் வந்து ஒருத்தரை வந்து அவர் உயிரை வந்து முக்தி கொடுக்கணும்னு சொல்லி அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர். அதான் அவங்களுக்கு தொழில். அப்போ நல்ல இரவு இவங்க மறைஞ்சிருந்து அவரும் அந்த இவரும் பார்ப்பாங்க. அப்போ அந்த வீட்டு வாசலுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30-40-50 அடி ஒரு 100 அடி தூரம்னு வச்சுக்கோங்களேன், 100 அடி இல்லை தூரம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 10 மீட்டர் கேப்பு. 10 மீட்டர்னா என்ன சார் சொல்லுவேன், 30 சென்டிமீட்டர் ஒரு 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டருங்க, 1 அடி ஸ்கேல் 30 சென்டிமீட்டருங்க, அது மாதிரி 3 ஸ்கேல் வச்சிங்கன்னா 1 மீட்டருங்க, அந்த மாதிரி 10 மீட்டர் கேப்பில் இருக்குங்க. இவங்க மரவில் நின்றுட்டு என்ன தெரியுது பாரு அந்த வீட்டு வாசலில் அவன் அண்ணே குழந்தைங்க தானே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எட்டி பார்ப்பார். இவர் எட்டி ஒன்று ஒரு 30 செகண்டில் பார்த்துட்டு திருப்பி வந்து இவர் சொல்லுவார், இப்போ நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்கான்னு நீ பாருன்னு பார்ப்பான். அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து வெளியில் உட்காந்து இது படிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க, ரெண்டு குழந்தையும் விளையாடுதுன்னு சொன்னது கரெக்டு, அதில் ஒன்று ஆணு ஒரு பெண்ணு, உள்ளார வந்து அவங்க வந்து டிவி ஓடிட்டுருக்கு, அந்த பக்கத்தில் மிக்சி சத்தம் கேட்குது, உள்ளார அந்த வீட்டில் வந்து இங்கே வந்து இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 சிக்னலில் அவரை சொல்லுவாருங்க. அதான் கான்சன்ட்ரேஷன், 20 சிக்னல் 80 சிக்னலில் அவருடைய புலன்களில் சொல்லுவாங்க. அதான் தசவதானிகள் அஷ்டவதானிகள் நம்மளுடைய தமிழகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கனகசுப்ரத்தன் கூட அவர்கள் 8 வேலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குது. நம்ம பசங்களும் செய்வாங்க, பைக்கில் போகும்போது பைக்கையும் ஓட்டிக்குவாங்க, பின்னாடி உள்ளவங்களும் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க, தாத்தாவை ஒரு கண்ணில் இந்த ரைட் சைட் பார்ப்பாங்க, மறுகண்ணில் லெஃப்ட் சைட் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தலையில் தொப்பி மாட்டேங்குது கீழே விழாத தொப்பியும் கவனமாக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம பசங்களும் செய்வாங்க. இருந்தாலும் இந்த தவம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய அந்த புலன்களை புலன் கடந்து அந்த காந்த அலைகளை நமக்கு வந்து உணர்வுபூர்வமாக சிறப்பாக அமைகிறது அப்படின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேங்க. அதாவது ரோட்டரி கிளப்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து மதிய லஞ்சு, அதுக்கு நாங்கள் தான் இன்சார்ஜி, அதில் நானும் அதில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து என்ன வந்தாலும் வந்து நாங்கள் சாப்பாடு சர்வ் பண்ணுறதை பிடுங்குறாரு. சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கோம், அதை ஒருத்தர் வந்து அதை பரிமாறுற பையன் பிடுங்குறாரு. சண்டை பிடி இருங்க சார், குடியா குடியா குடியான்னு பிடுங்குறாரு. என்னை வந்து நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னாங்க. அப்புறம் போய் பார்த்தேன், என்ன சார் வேணும் அப்படின்னோடனே, நீங்க சொல்லுங்க சார் நான் என்ன வரேன்னு சொன்னீங்க, எனக்கு பிடிச்ச சரக்காதான் எடுத்துட்டு போய் பக்கத்துல வந்து ஒரு 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 ஏழ்மையான ஒருத்தர் வந்து அந்த சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்கேன். ஒரு ரோட்ல போகக்கூடிய ஒரு ஒரு நிலை, அவருக்காக தான் இங்கே கேட்குறேன் அப்படின்னா, என்ன சார் இதை போய் கொண்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் அவரே கொண்டு போய் எடுத்து கொடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். எது சொல்ல வரேன்னா, எந்த ஒரு செயல்களும் நம்ம வந்து அதனுடைய காட்சியை பார்த்து நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடாது. காட்சிக்குள் இருக்கின்ற அந்த ஒரு நிலையை பார்த்து தான் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி, பற்றாக்குறையிலும் பதிந்துள்ள பற்றை பரவசமாக்கி பகிர்ந்தளித்து பல்லுயிருக்கும் பரப்பி பரவசமூட்டி பண்படுதலே புலகாந்தினம். அதுதான் ஒரு மிகப்பெரிய, இது இன்னொரு வகையில் பூரிப்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பூரிப்பு எனக்கு அப்படியே புல் அடிக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பூரிப்பு நிலை, ஒரு பரவச நிலை என்ற ஒரு நிலை மகிழ்ச்சி அவர்கள் கருப்பேராற்றில் அன்பு குரல்ல எதிர்ப்பாருங்க. உயர்ந்த நிலை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாகலையும் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையை அறிவே என உணர்ந்தேன். என்ன பண்ணிருக்கோம், உணர்ச்சியாய் சிந்தனையாய் இதுதான் நான் நினைச்சேன், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஒழுங்காற்றலே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இது கூட நண்பர் அவர்கள் வந்து
வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மகானுடைய ஓசோனுடைய இதை அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாமே வந்து நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறோம், அப்படி எதுவுமே இல்லைங்க, எல்லாமே நல்லதாக தான் இருக்குங்க. நம்ம பார்க்கின்ற பார்வைக்கு தான் எல்லாமே கெட்டதாக தோணுகிறது, மற்ற எல்லாமே நன்மைக்கு அப்படின்றதான் இயற்கையினுடைய இதுங்க. உன்னிலே நான் அடங்க, என்னிலே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும். இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிற பிற பெய்தியதே உரிமை என்று அவருடைய மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பரவச நிலை துரியாயுதவும் நம்ம எந்த அளவுக்கு செய்ய 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 அந்த நிலையை நாம் பரிபூர்ணமாக உணரலாம் அப்படின்றத சொல்லி, வெற்றியில் அல்ல பூரிப்பு. புலகாந்திரம் என்பது வந்து என்னன்னா, ஒரு சில ஜெயிக்கிறதுல கிடையாதுங்க, வெளியுணர்வில் உள்ளது பூரிப்பு. அந்த வெற்றி எந்த வகையில நம்ம வந்து அடைந்தோம், அதுல உள்ள ஒரு வெளி என்றால் உண்மை, அந்த வெற்றியில் உள்ள வெளியுணர்வில் உள்ளது பூரிப்பு. உண்மையிலே நம்ம அந்த வெற்றி வந்து பரிபூர்ணமான வெற்றி. சுதந்திரம் வாங்கின உடனே மகாத்மா காந்தி ஒத்துக்கவே இல்லைங்க, இது சுதந்திரமே இல்லைன்ட்டு. எப்ப இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை இல்லாம இருக்கிறதோ அப்ப இது வந்து சுதந்திரமே இல்லைன்ட்டாங்க. அவர் போய் நவகாளியில போய் அங்க உட்காந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையான வெற்றியே கிடையாது. எந்த ஒரு வெளி உணர்வில் உள்ளதோ அதுதான் பூரிப்பு. உணவில் அல்ல பூரிப்பு, ஒரு சுவையில் உள்ளது பூரிப்பு. அந்த சுவையில தாங்க பூரிப்பு இருக்கு. வாசனையில் அல்ல பூரிப்பு, வாசனையுள் உள்ளது பூரிப்பு. அதுக்குள்ளா இருக்க பாருங்க அந்த எண்ணம், அந்த எண்ணத்துலதான் பூரிப்பு இருக்கு. சப்தத்தில் அல்ல பூரிப்பு, சாந்த அலையில் உள்ளது பூரிப்பு. காட்சியில் அல்ல பூரிப்பு, கழிப்பில் உள்ளது பூரிப்பு. காட்சியாய் காண்பவன் கவனிப்பவனும், காட்சியாய் காண்பவனும் கவனிப்பவனும் கருதுபவனும் கண்ட நிலை புலனில் பரவச நிலை உலகாந்த நிலை என்று சொல்லி, இதுவரை அமைதியாக செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று உங்களெல்லாம் வாழ்த்தி, இந்த மனவளக்கலையை பயின்றால் நிச்சயமாக அந்த பரவச நிலையை பரம் என்றால் இறைவன், அந்த பரவச நிலையை உடலாலும் மனதாலும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து கலந்துரையாடல். மாமா கையை தூக்கிறீங்க.